ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஜெம் சினிமாஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோகுல் இவரோட வந்து டேரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து நடிக்கிற ஒரு படம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோகுல் வந்து ஆல்ரெடி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா ஜுங்கா இந்த மாதிரியான வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் படம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க விஜய் சேதுபதியே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லுவார் அந்த ஹீரோன்ற ஒரு இமேஜே உடைச்ச ஒரு படம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படம் தான் வந்து எனக்கு பெரிய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் சிங்கப்பூர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வச்சு எடுக்கிறப்போல இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் வந்துட்டு இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் டேரக்டருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு சில பிரச்சனைகள்னால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகலை அப்படின்றத அந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்துட்டு போய்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இடையில சமாதானப்படுத்தி இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசுனாங்க ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த வெந்து கடலாம் வந்து பண்ணியிருக்காங்களா ஐஸ்வரி கணேஷ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசராக வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து இவங்க வந்துட்டு உள்ளவரையே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் ஒரு நல்ல படமாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு இனிமேல் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டே அப்படின்றதுனால நிப்பாட்டி வச்சிருந்ததாகவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேரும் அதாவது அந்த டேரக்டரும் ஆர்ஜே பாலாஜி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு சேர்ந்து இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி இப்போதான் ரன் பேபி ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கொடுத்தாரு கண்டிப்பா வந்துட்டு அது மக்கள் மத்தியில ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக வந்துட்டு ஒரு இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு நூறு நாள் ஒரு நாளே படம் வந்து வெற்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்பல்லாம் ஒரு சில நாள்லயே அந்த படம் வந்துட்டு போட்ட கலெக்ஷன் வந்து எடுத்துடுது அப்படின்னா அப்போயும் வந்து ஒரு வெற்றி படமா மாறிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் இங்க நடந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் சரியாகிட்டதான் வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி அடுத்த படம் வந்துட்டு மேபி இந்த படமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்புவோம் நன்றி வணக்கம்